Hey guys, நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆல? டியூரபிலிட்டி டெஸ்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ டியூரபிலிட்டினா என்ன அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த நார்மல் ஸ்கின் விட வந்து பார்த்தினா அந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ டேமேஜ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படி தான். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே வந்து நான் இப்போ ஒன்று ஒன்றும் ஒரு புல்லட்டாக வந்து சுட்டு சுட்டு காமிச்சிட்டு இருக்கேன். என் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைவ் இருக்கு. ஸோ இந்த எம்பி ஃபைவ் வந்து நான் ஸ்கின்னே வச்சில நானும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணிட்டேன், புல்லட்டும் வந்து அன்னைக்கு பண்ண சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 புல்லட் வந்து நான் மீதி இருக்கு, மொத்தம் 30 இருந்துச்சு. 30-16 இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 14 புல்லட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டோம். ஸ்கின்னே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டோம். இப்போ ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆங்கில் இருந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல இருக்கேன், புல்லட் கிட்ட கண்ணி வந்து கீழே போட்டு அந்த இடத்துல அதே இடத்துல நிற்க சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் நின்று கூட நின்றுட்டு வந்து நீ சூடாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டேன். ரெக்கார்ட் பண்ண சொல்ல பயவுல என்ன பண்ணி வச்சிருப்பாருங்களா, ஒண்ணுமே தெரியலையே. என்னடா இது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு பாக்குறீங்க, டிரான்ஸ்பரன்சி ஃபுல்லா கம்பெனி வச்சுக்கிறான்டே, ஏன்டா இப்படி பண்றேன், இப்படி பண்ணுவான் நினைக்கவே இல்ல. டிரான்ஸ்பரன்சி எதுக்கு பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். இவன் எதுக்காக யூஸ் பண்றா டிரான்ஸ்பரன்சி கம்பெனி தெரியல. சரி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 30 தெரிஞ்சது, தெளிவா வந்து தெரிஞ்சது. ஸோ பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நேமோ அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கேன், ஸ்கின்னோட வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் டிஃபரெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ஒரு ராம வந்து சொல்ல சொன்னா அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராம வந்து சுட்டுட்டே இருந்தா கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. எனக்கு கார் காரே வாயில வருதுங்க. ஸோ பைக் வந்து வெடிச்ச உடனே பார்த்தா 14 ஆம இருக்கு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆமோலே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆமோல வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆமோ டிஃப்ரெண்ட் வருது. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ரொம்பலாம் இல்லாமல் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் இருக்கு. ஸோ டேமேஜ் வந்து பிளஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணால் அந்த பைக்கெல்லாம் போனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியாதுல்ல, அதில் கேரக்டர் பேர் வாயில் வர மாட்டேங்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கேரக்டர் தான் கைஸ் ஏதோ ஃபீமேல் கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது பேர் நான் வேறு யூஸ் பண்ணதில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்லாம் விளையாடி நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணுறேன். 208 வந்து பார்த்தீங்கன்னா போச்சு, ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் காலியாக வர அளவுக்கு போச்சு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்கின், எதுவுமே ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பவர் எதுவுமே இல்லாத பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இடிக்கிறேன். அதே ஸ்பீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கிறேன், 184 போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை காலி பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஆளை காலி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 184 தான் போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை காலி பண்ணுறோம், ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 HP தான் இருக்கும். ஸோ அப்புறம் ஏன்டா அவர் காலி ஆகலாம் அப்படி கேட்டால், நாங்கள் ரூம் மேட்ச் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 HP வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக பண்ணேன். ஸோ சரி
லாங் ரேஞ்ச் வந்து பார்த்தா அப்படி இருக்கு, ஷார்ட் ரேஞ்சில் வந்து பார்த்தா சும்மா ஏற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ரேஞ்சில் ஏற்றினோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 138 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னோட ஏற்றி பார்த்தோம், ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷார்ட் ரேஞ்சில் 182 போது கேஸ். யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக்கை வச்சு நான் இந்த மாதிரி ஏற்றி விளாடுவேன், பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா பூந்து பூந்து ஓட்டி எல்லாரும் ஏற்றுவேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்த்தான ஸ்கின் தான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் கைஸ். நான் வந்து உங்களை டாப்அப் பண்ணி வாங்குங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு நீங்க பைக்ல வந்து இந்த மாதிரி ஏத்தி விளையாடுவீங்க இல்ல வந்து ஏத்தி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க இதை வாங்கிக்கலாம். சோ அது உங்களுடைய இருப்போம். இதோட இதுவும் நான் சொல்லிட்டேன். சோ அதுக்கப்புறம் வந்து வாங்குறதும் வாங்காதும் உங்களுடைய விஷயம். நாளைக்கு பேசுற டட்ட போய்.